ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு ஹிடன் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றின வீடியோஸ் கொஞ்சம் யூடியூப்பில் வந்திருந்தாலும் பட் இன்னும் டீட்டெயில்ஸாக ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் ஸோ இது ஒரு ஒன் டே விலாக் மாதிரி போடலாம்னு சொல்லி தான் சின்ன ஒரு ஐடியா அதை பற்றினா பார்க்க போகிறோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியும் என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து மார்னிங் கிளம்பி கோயில் போயிருந்தோம் அதாவது அந்த கோயிலுங்கிறது ஒரு முருகன் டெம்பிள் ஊட்டினாலே ஒரு க்ரௌடு கார்டன் போட் ஹவுஸ் இப்படி சிட்டிக்குள்ளே க்ரௌடாகவே போய் பலகட்ட மக்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் இதுக்கு நீங்கள் வந்து உள்ள மக்கள் ஷார்ட்டாகவும் போயிடலாம் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வரணுன்னா வேறு ஒரு ரூட்டும் இருக்குது வந்து வராமலேயும் ஒரு ரூட் இருக்குது காரமடையிலேருந்து கெத்தன்னு சொல்லுவாங்க கெத்த வழியில் வர்றதுக்கும் ஒரு ரூட் இருக்குது ஸோ வந்து நீங்கள் ரெண்டு வழியும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் ஒரு வியூ பாயிண்ட் உள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் இதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அரவங்காடு பகுதியிலேருந்து கிளம்பி இளநெள்ளிங்கிற ஒரு இடம் இந்த இடம் தான் இளநல்லி ஸோ இதுங்கிருந்து அரவங்காட்டுக்கு அடுத்த ஸ்டாப் சொல்லுவாங்க இளநெல்லி காணிக்கிராஜ்லாம் தாண்டி வந்தீங்க இளநெல்லி இது இளநல்லி ஜங்ஷன் இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஊட்டி அதாவது கோயம்புத்தூர் ஊட்டி ரோடு இதில் லெஃப்ட் சைடில் நம்ம உள்ளே இறங்கணும் அந்த ரோட்டில் உள்ளே போகணும் ஸோ அதை தாண்டி தான் நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இதுக்காக அந்த கோயிலுக்கு நாங்கள் பிளான் பண்ணது வந்து டூ வீக்ஸை பிளான் பண்ணி போக முடியல பட் நேற்று அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்களுக்கு கிடச்சிது அப்படி ஒரு போகாமல் இருந்ததுன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம் நீங்களும் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா போய் பாருங்கள் அதோடய ரூட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் தெளிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஒரு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட்டும் உங்களை வந்து சேரும் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நம்ம போய்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கேடி ரயில்வே ஸ்டேஷன் ஏற்கனவே நம்ம ஒரு சார்ச் மாதிரி போட்டிருக்கோம் கேடி ரயில்வே ஸ்டேஷன் பற்றி அதாவது கேட்டி வெளின்னு சொல்லுவாங்க அது இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும் பார்க்கவே ஒரு அழகான ஒரு இடத்துல இது ஒன்று ஊட்டியில் அதை கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் கேட்டி கிராஸ் பண்ணி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேத்தி ஊர் கேத்தி ஊருக்குள்ளோடி போனீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜி இது உள்ளாடம்பாங்க கேத்திக்குள்ளேயே ஒரு உள்ளாடான வில்லேஜி அதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற ரூட்டில் போகணும் அதாவது கேட்டி பாலாடங்கிற ஒரு இடத்துக்கு போகணும் அந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் இருக்குது ரொம்ப ஃபேமிலியரானது அதாவது சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் கழிப்பிட்ருப்பீங்க அது இங்கே தான் இருக்குது இந்த ரோட்டில் ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோஸில் அந்த காலேஜ் இங்கே ரொம்ப ஃபேமிலியரான ஒரு காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கீழேருந்துலாம் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கேத்தி பாலாடா வரும் கேத்தி பாலாடாங்கிறது கேத்தியில் ஒரு சின்ன பிரான்ச்சு ஒரு சின்ன இடம் மாதிரி ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா நிறைய கேரட் ஊட்டியோடய ஃபேமிலியாக வந்து கேரட் பற்றி க்ளீன் பண்ணுற இடம் கேரட் வாஷ் பண்ணுற சொல்ல கூட சொல்லலாம் அதை பற்றினா ஏற்கனவே ஒரு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அந்த இடம்லாம் இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல விவசாயம் வந்து ரொம்ப ஃபேமஸானது கேரட் பீட்ரூட்டு முட்டைகோஸ் எல்லாமே பார்த்திங்கனா இங்கே மோஸ்ட்லி விவசாயங்கிறது நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல தான் நம்ம பண்ணி போய்ட்டுருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்கள் லொக்கேஷன் எவ்வளோ அமைதியாக இருக்குது கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அதே சமயம் க்ரவுடு இல்லாமல் சூப்பராக இருக்குது இதான் அந்த இடம் கேத்தி பாலாடம்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே அந்த செட் இருக்குல்ல இதுதான் அந்த கேரக்ட் வாஷ் பண்ணுற இடம் ஸோ இங்கே நிறைய இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஸ்கூல் இருக்குது அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த வில்லேஜோட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூல் இப்போ அதை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டேம் ஒன்று வரும் காட்டேரி டேம் சொல்லுவாங்க இந்த மக்களோட விவசாய தேவைகளுக்கும் சரி குடிநீர் தேவைகளுக்கும் சரி இந்த டேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதெல்லாமே கிராஸ் பண்ணி தான் போகிறோம் இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எஸ்ட் அதே சமயம் மலைகள் க்ரௌடு இல்லாமல் அவ்வளோ அருமையாக ஒரு ரம்மியமான ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இதில் போகணும் போகணும் ஒரு மாலை ஆசை ஸோ அதுக்கி நமக்கு வந்து நிறைவேறிடுச்சு அதுவும் ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி போனேன் இங்கே ஒரு ஃபால் உண்டு அந்த சைடில் மலை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஃபால் உண்டு படிப்பு அது வந்து ட்ரையாக இருக்குது இந்த பார்த்தாலே தெரியும் ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு மழை வர டைமில் உங்களுக்கு வந்து அதை வீடியோ ஷூட் பண்ணுறேன் இதில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா குன்னூர் போகிற பாதை சேலாஸ் குன்னூர்னு சொல்லுவாங்க நம்ம அதில் ரைட்டில் தான் திரும்ப போகிறோம் ரைட்டில் திரும்பினாதான் கெந்தாலான்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த இடம் பேர் கெந்தாலா கெந்தாலா கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும் கெந்தாலா டு மஞ்சூர் அதாவது குன்னூர்லேருந்து மஞ்சூர் போகிற பாதை இந்த பாதை இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து லொக்கேஷனே அவ்வளோ சூப்பராக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் பார்த்து விட இதுக்கு மேலே பார்க்க போகிறது இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டேட் தான் டி எஸ்டேட்டு ப்ளஸ் விவசாயங்கள் வேறு எந்த விதமான ஆனால் அன்வான்ட் இங்கே பார்க்க முடியாது இந்த வில்லேஜ் மக்கள் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வில்லேஜ்னு சொல்லலாம் பார்த்தாலே தெரியும் ஊட்டியில் இப்படி ஒரு ரோடு இருக்கா ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஏரியா இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா குந்தா இருக்குது மஞ்சக்கொம்பை அதிகிரெட்டி அதிகிரட்டி பாதையில் போனீங்கன்னா ஊட்டிக்கும் போயிடலாம் அதில் ஒரு ரூட் இருக்குது இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா குந்தா ரூட்டில் போய் குந்தா டேம்லாம் இருக்குது அந்த டேம்லாம் க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சூர் வரும் மஞ்சூரில் தான் அந்த கோயில் நம்ம போகிறோம் அண்ணாமலை கோயில் வியூலாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்லா வளைவாக இருக்குது அதே சமயம் நல்லாவும் இருக்குது ரோடு சூப்பராகவும் இருக்குது அதனால் நீங்கள் பாதுகாப்பாக வண்டி ட்ரைவ் பண்ணி பழகுங்க எப்போதுமே சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே பெண்டு தான் நல்லா இருக்குது ரோடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆக்சலட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் கிடையாது ஆப்போசிட்டில் வண்டி வர்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் எப்போதுமே மெதுவாக ட்ராவல் பண்ணி பழகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பெண்டு நிறைய இருக்குது ஹேர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பெண்டு இருக்குது நாங்கள் போகிற ரோட்டில் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு பெண்டு வருது ஆனால் அதில் ஒரு ரெண்டு தான் நம்ம கிராஸ் பண்ணுற வேண்டியிருக்கும் இருக்கும் இந்த ஒம்பது பெண்டு நீங்கள் ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம குந்தா தாண்டி குந்தா டேம் சொன்னோம்னால் அந்த டேம் தாண்டி போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த பெண்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஹேர்பின் பெண்டு ஸோ எப்போதுமே சேஃபாக ட்ராவல் பண்ணி பழகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒருக்கவே உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஜோன் ஆக்சிடென்ட் ஜோன் ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போங்கன்னு சொல்லி போர்டு வச்சுட்டே இருக்காங்க ஸோ இதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் சேஃபாக ட்ரைவ் பண்ணி போகலாங்க சீனரிஸ் பார்த்துட்டு நீங்கள் மெதுவாக ட்ராவல் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கும் சின்ன சின்ன வில்லேஜ் தான் உங்களுக்கு எல்லாமே வரும் எல்லா வில்லேஜும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரி தான் விவசாயம் தான் அவ்வளோ சூப்பரான ஒரு லொக்கேஷன் க்ரௌடு இல்லாமல் போகணும்னு ஆசைப்பட்டீங்க ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு ஒன் டே ட்ரிப்பு ஃபேமிலி ட்ரிப் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரோடை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா மஞ்சூர் குந்தா கெத்தை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காரமடை ரூட்டு உங்களுக்கு வந்து போய் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ரூட் அந்த ரூட்டில் போனிங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூருக்கும் போய்க்கலாம் இல்லை ரிட்டன் நல்ல ரூட்டில் எப்படி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே ரூட்டில் நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா குன்னூர் வரும் குன்னூர்லேருந்து நீங்கள் வந்து நம்ம பர்லியார் வழியா மேட்டுப்பாளையம் வழியாக நீங்கள் கோயம்புத்தூர் போகிறவங்களும் போய்க்கலாம் இந்த லொக்கேஷனும் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் அதே சமயம் வண்டியை சேஃபாக ட்ரைவ் பண்ணி பழகங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒன் சைடு ஃபுல்லாகவே பள்ளம் ஒன் சைடு ஃபுல்லாகவே எஸ்டேட்டு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் திடீர் பிளான் பண்ணி தான் கிளம்புனோம் அதுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லா கிடச்சிது கோயிலும் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கோயில் மலை மேலே இருக்குது அதே சமயம் ரொம்ப அமைதியாகவும் இருக்குது இது ஒரு சின்ன ட்ரஸ்ட்டு அவங்களோட கண்ட்ரோலில் தான் கோயில் இருக்குது அவ்வளோ நீட்டாக அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போகிற வழியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் ஒன்று வரும் டேமில் தண்ணி இப்போ எதுவும் இல்லை குந்தா டேம்னு சொல்லுவாங்க அந்த டேமில் தண்ணி எதுவும் இல்லை இந்த டேம் வந்து புதிக்க ட்ரையாக தான் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கிருஷ்ணர் கோயில் அதாவது ப்ரைவேட் கிருஷ்ணர் கோயில் சேர்மராஜ் டீக் எஸ்டேட் கேள்விப்பட்டுருப்பீங்க அவங்களோட கண்ட்ரோல் அந்த கோயில் இருக்குது இதை பற்றின வீடியோஸு உங்களுக்கு இன்னொரு இதில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது வந்து ஒரு கிருஷ்ணர் கோயில் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பிரைவேட் கண்ட்ரோலில் ஒரு கோயில் இது அந்த குந்தா அந்த ஊர் இங்கேருந்து ஜங்ஷனில் தான் நம்ம வந்து போகணும் இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ரோடு சின்னமில்ல அந்த ரோட்டு இது நம்ம வந்து குந்தா தாண்டி வந்துட்டுருக்கோம் பார்த்தாலே தெரியும் கெத்த போகிற ரோடு அதுக்கப்புறம் ஓனிகண்டி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வில்லேஜெலாம் உங்களுக்கு வருது அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மூவ் பண்ணி போகிறது தான் இந்த அன்னூர் மஞ்சக்கொம்பை அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க இப்போது நம்ம மஞ்சூர் வந்துவிட்டோம் இதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா வெளியிலே உங்களுக்கு ரோட் மேலே ஆர்ச் ஒன்று வச்சுருப்பாங்க அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அஞ்சு ஆர்ச் வச்சிருக்காங்க இது மஞ்சூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது அரிச்சு எல்லாமே சிங்கிள் ரோடு தான் ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணி போகலாங்க இதோடய கோயிலோட விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் முருகனுக்குள்ளே கிருத்திகை கொண்டாடுவாங்க ப்ளஸ் தைப்பூசம் எல்லாமே கொண்டாடுவாங்க இவங்களோட கோயிலோட ஸ்பெஷல் விசேஷம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் அதாவது சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு அன்றைக்கி காவடி திருவிழா நடக்குது ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இங்கேலாம் கார்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அவ்வளோ அன்னதானம் கொடுக்குறாங்க இது போக டெய்லியும் உங்களுக்கு அன்னதானம் இருக்குது இது கடைசி ஆரிச்சு நாலாவது ஆரிச்சு இதுக்கப்புறம் மேலே வந்திங்கன்னா இந்த வில்லேஜ்லாம் தாண்டி வந்திங்கன்னா கோயில் அங்கே மேலே இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் அடி உயரத்தில் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளவு ஹைட்டில் இருக்கிற ஒரு கோடி ஒரு இடம் இதான் அந்த கோயிலோடய லொக்கேஷன் பார்க்கிங்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது அந்த விசேஷ நாட்கள் நீங்கள் வரும்போது எல்லாம் வண்டி அளவு பண்ண மாட்டாங்க அவ்வளோ க்ரௌட் இருக்கும் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் வாங்க இப்போ கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம் இப்போதைக்கு வண்டி பண்ணுறதுக்குலாம் பிரச்சனை நாங்கள் போகும்போது ஒரு நாலு வண்டி தான் வந்துருந்தது அதனால் நாங்கள் கோயில் வரைக்குமே ரீச் ஆகிட்டோம் இது அந்த கோயிலோடய மெயின் இது அதாவது முருகர் அன்னமலையினாலே முருகர் முருகருங்கும் போது இங்கே வந்து வர்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கூடாங்கிற கண்டிதான் இது வந்து அன்னமலைன்னு வச்சுருக்காங்க மலை மேலே இருக்கிறதுனால இது பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்த ரோடு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னு நீ பார்த்தாலே தெரியும் இதில் ஒரு ஆறு உங்களுக்கு தெரியும் கெத்த யாருன்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு தண்ணி இல்லை அதில் கொஞ்சம் தான் இருக்குது இதே மழை டைமில் வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக போகிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலோடய ஸ்பெஷல் என்னன்னா மலை மேலே இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு வியூ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி சரௌண்டிங் எங்கே இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட உச்சி ஆல்மோஸ்ட் டாப்பில் தான் நம்ம இருக்கோம் அதுக்கு மேலே தான் இந்த கோயிலே இருக்குது நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சின்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலில் இது போக பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது ஒரு அம்மன் சன்னதி இருக்குது ப்ளஸ் ஒரு நாகராஜ சன்னதி இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு சிவன் கோகின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சித்தர் வந்து இந்த இடத்துல வாழ்ந்ததாகவும் அவர் சிவனோட அருள் வந்து இங்கே இருக்கிறதாகவும் அங்கேயே இது பண்ணதுனால இது வந்து ஒரு சிவன் கோகின்னு சொல்கிறாங்க இது இறங்கி போகிறது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாலோடி ஒரு ஒத்தேடி பாதையில் நடந்து தான் போனோம் பாதி தூரத்துக்கு உங்களுக்கு சிமெண்ட் பாதை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மண் பாதை தான் இருக்கும் இது வந்து நீங்கள் தனியாக போகிறது சேஃப் கிடையாது ஒரு அனிமல்ஸோட தொந்தரவு இருக்கிறது உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நேற்று நாங்கள் போகும்போதே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பட் அதிகம் ஃபேமிலியெலாம் நாங்கள் வந்து சேஃப் பண்ணிட்டு நாங்கள் மட்டும்தான் கீழே போய்ட்டு வந்தோம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த கீழே ஒரு ஆறு ஒன்று காட்டியிருப்போம் அந்த ஆறுக்கு கிட்ட நியர்பை போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருந்தால் அந்த ஆறுக்கு போயிருப்போம் ஸோ அது கிட்டத்தட்ட மலையடி வாரம் அந்த ஆறு அந்த இடத்துல தான் இந்த சிவன் குகை இருக்குது இது எல்லாருமே மாட்டாங்க ரொம்ப 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 ஹிடன் பிளேசஸ் இது ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து கோயில் பின் பிரகாரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த பாதை இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எஸ்டேட் தான் அந்த பக்கம் ஃபுல்லாகவே அனிமல்ஸ் தொந்தரவு நிறைய இருக்குது கரடி சிறுத்தை அதே சமயம் காட்டுப்பண்ணி காட்டருமை இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி ஸோ அதனால் பாதுகாப்பாக ட்ரக் பண்ணி போயிட்டு வாங்க நாங்கள் அந்த பாதையில் தான் இப்போது ட்ரக் பண்ணி போயிட்டுருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட மலைக்கு நம்ம பாதி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த சிவன் கோகை இருக்குது அதுக்கு கீழேயும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனால் எஸ்டேட்லாம் தாண்டி போனால் அந்த கீழே தெரியாத இடம் உங்களுக்கு ஆறு ஸோ அங்கே தான் வந்து அந்த கெத்தையாருங்கிறது போகுது இதான் அந்த சிவன் கோகை அவ்வளோ ஒரு பழமையான ஒரு சிவன் பார்வதி சிலை வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்குது வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு லிங்கம் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து சிவன் குகைன்னு வச்சுருக்காங்க இதான் அந்த இடம் இது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் போயிருக்க மாட்டாங்க ரேரான ஒரு அண்ட் பிளேசஸ் தான் இது சிவனோட அருள் கிடைச்சதுனால தான் நம்மளால் போக முடிஞ்சிது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரியும் உங்களுக்கு வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சரி இதுதான் அந்த கொகை சிவன் பார்வதி இருக்குது பழமையான ஒரு சிலை இது வந்து மேலே ஏறதுக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஏறணும் ஆக்சுவலி ஏறக்கூடாது நாங்கள் வந்து வீடியோ ஜூம் பண்ணுறக்காண்டி உங்களுக்கு பண்ணியிருக்கோம் இந்த ஒரு தான் இந்த சிவன் பார்வதி இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பழமையானதுன்னு அதே சமயம் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்கள்லாம் கூட்டு போகும்போது கொஞ்சம் யோசித்து கூட்டு போங்க இந்த டைமில் நல்ல வெயில் இருக்கிறதுனால எங்களால் நடக்க முடியல செருப்பு போடாமல் குழந்தைங்கள்லாம் நாங்கள் மேலே விட்டுட்டு தான் நாங்கள் மட்டும்தான் போயிட்டு வந்தோம் ரிட்டர்ன் நீங்கள் அதே மாதிரி ட்ரெக் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மேலே ஏறி மேடை ஏறி வரணும் ஸோ அதனால் எப்போதுமே கேர்ஃபுல்லாகவே நீங்கள் போகும்போது சேர்ந்தே போயிட்டு வாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோயிலோட டீட்டெயில்ஸ் இந்த கோயிலோடய வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அதே சமயம் சூப்பராகவும் இருக்கும் இதான் பின்னாடி அந்த காரமட ரூட்டு கெத்த காரமட ரூட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்களோட அன்னதான பகுதி அதாவது அடுத்த சண்டே நான் சொன்ன மாதிரி பதினாலாம் தேதி பதினாலு நாலு சித்திரை ஒன்று அன்றைக்கி வந்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் அன்னதானம் போடுறதுக்குன்னே இவ்வளோ பெரிய கிரவுண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டங்கள் வருவாங்கன்னு ப்ளஸ் இங்கே உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெஷலும் இருக்குது கடைகள்லாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு சின்ன கடைகள் மட்டும் இருக்குது அந்த கடையில் உங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும் மற்றபடி கீழே பார்த்தீங்கன்னா ஹோ மஞ்சூர் ஊருக்குள்ள வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே வந்து சாப்பாடுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் இவங்க அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிட்டு ஃபேமிலியாக வர்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது அன்னதானம் கூடனே தனியாகவே ஒரு பில்டிங் வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து அங்கே தான் அன்னதானம் போடுவாங்க இன்னும் நிறைய பேர் அந்த அடுத்த வாரம் வரும்போது இங்கே ஓப்பன் கிரவுண்டில் உங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுப்பாங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன சன்னதிகள் உங்களுக்கு வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு நல்ல ஸ்பேசஸாக இருக்குது இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு கோபுரம் மாதிரி அந்த கோபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற மலையோட அழகாக உங்களுக்கு வந்து ரசிக்க முடியும் இப்போ நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ண போகிறோம் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம வீடியோ ஷூட் பண்ணல ஸோ அதனால் வெளியிலேருந்து ஷூட் பண்ணிவிட்டு அதே சமயம் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வசதி ஒரு இடமா இருக்கும் இப்போ இந்த கோயிலை பற்றி அங்கே கோயில் நிர்வாகி ஒருத்தட்ட நம்ம விவரத்தை கேட்டோம் அவர் உங்களுக்கு பகிர்ந்து விடுவார்

தனியா நடக்கிறது இந்த காவடி தொகுப்பெருலாம் நடக்கிறது ஆ சரி இதான் பெருசு அப்போ காவடி பொருள் மற்ற எல்லாமே நார்மலா எல்லா முருகன் கோயில பண்ற மாதிரி சரி சரி பகலில் எப்போ வந்தாலும் சாயங்காலம் வரைக்கும் கோயில் இருக்கும் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் சரி சரி நேரம் இருக்குது மத்தியானம் அன்னதானம் சரி 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 காலையில் நம்ம எங்கேயாவது தூரமாக வந்து காட்டினா சரி சரி சாப்பிட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சரி உணவு சரி சரி அண்ணம் பசி ஏறிட்டு போகலாம் தூரம் வர்ற வர்றவங்க வந்து சாப்பிட்டுட்டு மா பசியெல்லாம் போகும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்கள் இப்போ கொஞ்சம் பேர் வர்றதுனால அவங்க வந்து ஒரு மடம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த மடத்தில் அன்னதானம் யார் வந்தாலும் சரி எவ்வளோ தூரம் வந்தாலும் அன்னதானத்துக்கு குறவே இருக்காது இதெல்லாம் ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம லாக்க ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் சேமராஜ் டீ சென்டர் ஒன்று இருக்குது நேற்று ஒரு சின்ன சார்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் அதை பார்த்தினா ஒரு கிளிப்பிங்ஸ் தான் இது இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சேமராஜ் டீ எஸ்டேட் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது இது பிரான்ச் அங்கே போகிற வழியிலேயும் கோயில் போகிற ஒரு இடத்துலையும் வச்சுருக்காங்க ஸோ இதோட நம்ம லாக்கை முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மஞ்சக்கொமையில் நாகராஜா கோயிலை பற்றியும் நான் பார்க்க போகிறேன் அது ரொம்ப இதோட ஃபேமஸான ஒரு கோயில் ப்ளஸ் போகிற கிருஷ்ணன் கோயில் பார்த்தோம் அதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் வசதிக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது குன்னூர்லேருந்து டைரெக்டாக பஸ் இருக்குது ஊட்டிலேருந்து இருக்குது அதே சமயம் கோயம்புத்தூர்லேருந்து மெட்டுப்பாளத்திலேருந்து பஸ் வந்து மஞ்சூர் அன்ன அண்ணாமலை கோயிலுக்கும் இல்லைனா பஸ் வசதி இருக்குது ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து வெஹிக்கிள் தான் எடுத்துகிட்டு வரணும் அவசியம் கிடையாது பஸ்லேயும் கவர்மெண்ட் பஸ்லேயும் சேஃபாக போய்ட்டு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த விழாக்கில் உங்களை சந்திக்கும் முறை மீண்டும் உங்கள் ராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்